வணக்கம் நண்பர்களே இது அனிச்சம் இயற்கை தேனி பண்ணை நாம் இன்றைய வீடியோ பதிவில் ராணி தேனியை பற்றிய முழு தகவல்களையும் பார்க்கலாம் ராணி ராணித்தேனி இதுவே தேனி குடும்பத்தின் ஆதார மையமாகும் ராணி தேனியின் உடலிலிருந்து சுரக்கும் திரவம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளவும் அடையாளம் கண்டுகொள்ளவும் பயன்படுகின்றது ஒரு ராணி ராணித்தேனி சுமார் மூன்று வருடம் வரை வீரியத்துடன் செயல்பட வல்லது என்றாலும் தேன் உற்பத்தி உத்தியாக ராணித்தேனியை ஓராண்டு காலத்திற்கு மட்டும் பயன்படுத்தும் முறையே பின்பற்றப்படுகிறது தேனி ஒரு பூரண வளர்ச்சியுற்ற பெண் தேனியாகும் இதனால் மட்டுமே ஆண் தேனீக்களுடன் புணர்ந்து இனவிருத்தி செய்ய இயலும் இத்தேனி வேலைக்கார தேனீக்களை விட உருவில் பெரிதாக இருக்கும் ராணி தேனியின் தலையில் இரு கூட்டுக்கண்கள் தனித்து இருக்கிறது இதன் நாக்கு குட்டையாக இருக்கும் இந்த நாக்கு சில நேரங்களில் திறந்த தேன் அறைகளில் இருந்து தேனை குடிக்க உதவுகின்றது பறக்காத நேரங்களில் இறக்கைகள் வயிற்றின் மேல் மடித்து வைக்கப்படும் பொழுது பகுதியை இறக்கைகள் முற்றிலுமாக மூடுவது இல்லை மகரந்தம் சேகரிக்கும் அமைப்புகள் இதன் கால்களில் இல்லாததால் ராணித்தேனியால் உணவு சேகரிக்க முடியாது அதேபோல் மெழுகு சுரப்பிகள் இல்லாததால் ராணித்தேனியால் கட்டவும் இயலாது நீண்டும் கூம்பியும் உள்ள வயிற்றின் நுனியில் இருக்கும் கொடுக்கை முட்டையிடவும் பிற ராணித்தேனீக்களையும் அவற்றின் வளர்ச்சி பருவங்களையும் குட்டி கொள்ளவும் ராணித்தேனி பயன்படுத்துகின்றது வீட்டின் மொத்த ஆயுட்காலம் இரண்டு முதல் மூன்று வருடங்களாகவும் இதன் சிறப்பான பணிக்காலம் ஒன்றரை வருடங்களாகவும் உள்ளது ராணித்தேனி வளரும் விதம் வயது முதிர்ந்ததால் ராணித்தேனி கருவுற்ற முட்டையிட இயலாத பொழுதும் கூட்டம் பிரியும் காலங்களிலும் அடையின் கீழ் விரும்பில் அல்லது பக்கவாட்டில் கட்டப்படும் ஒழுங்கற்ற நிலக்கடலை போன்ற ராணித்தேனி அறைகளில் புதிய ராணித்தேனிக்கள் வளர்க்கப்படுகின்றன சில நேரங்களில் ராணித்தேனி இறக்க நேரிட்டாலோ அல்லது கூட்டிலிருந்து தவறும் போதோ அல்லது அடைப்பரப்பின் நடுவில் உள்ள பனித்தேனி அறைகளே அவசர கால அறைகளாக மாற்றப்படும் அதிலிருந்து புதிய ராணித்தேனிக்கள் உருவாக்கப்படுகின்றன கருவுற்ற இருந்து மூன்று நாட்களில் புழுக்கள் பொறிந்து வெளிவருகின்றன புழுவிற்கு தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு வேலைக்கார தேனீக்களால் ராயல் ஜில்லியும் போதிய அளவு எவ்வித தட்டுப்பாடும் இல்லாமல் வழங்கப்படுகின்றது முழுவதும் வளர்ச்சி உற்ற புழுக்கள் கூட்டுப்புழுன பின்னர் வளர்ப்பாறைகள் மெழுகு மூடியால் மூடப்படுகின்றன கூட்டுப்புழு எட்டு நாட்களில் ராணித்தேனக உருமாற்றம் அடைந்து மெழுகு அறையை விட்டு வெளிவருகின்றது ராணித்தேனியின் வளர்ச்சி பருவங்களை பார்க்கும் பொழுது இதன் பருவம் மூன்று நாட்களாகவும் புழு பருவம் ஐந்து நாட்களாகவும் கூட்டுப்புழு பருவம் ஏழு முதல் எட்டு நாட்களாகவும் மொத்த காலம் பதினைந்து முதல் பதினாறு நாட்களாகவும் உள்ளது இவை இராணித்தேனியாக வெளிவந்த பின்னர் மூன்று முதல் ஐந்து நாட்களில் கூடு அறிவதற்காகவும் ஐந்து முதல் பத்து நாட்களில் புணர்ச்சிக்காகவும் வெளியே பறந்து செல்கின்றன இவை இருபத்தி ஒரு நாட்களில் புணரும் தகுதியை இழந்துவிடுகின்றன ராணித்தேனி ஆண் தேனியுடன் புணர்ந்த பின்னர் மூன்று முதல் நான்கு நாட்களில் சரியாக முட்டிட தூங்குகின்றது ஏழு நாட்கள் என்பது இதனுடைய தாமத துவக்க காலமாகும் நன்றி நண்பர்களே நாம் இன்றைய பதிவில் ராணி தேனியைப் பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்த பதிவில் ஆண் தேனியை பற்றியும் அதனுடைய வளரும் விதம் வளர்ச்சி காலம் பற்றியும் தெரிந்து கொள்வோம் நன்றி